எல்லோருக்கும் வணக்கம். வல்லாரைக்கீரை துவையல் செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வல்லாரைக்கீரை நான் ரெண்டு கட்டு வாங்கி இந்த மாதிரி சுத்தமாக கிள்ளி நல்லா அலசி கழுவி வச்சுருக்கிறேன். ரெண்டு கட்டு வல்லாரைக்கீரைக்கு நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்னதாக. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 5 பல், வரமிளகா ஒரு 5, மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன். இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. மிளகு போட்டுக்கலாம், வரமிளகா, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா பொன் வறுவலாக வந்துடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. வல்லாரைக்கீரை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வல்லாரைக்கீரை வந்து சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், வல்லாரைக்கீரை வதங்கி வந்திருக்கு. இன்னும் 1 நிமிஷம் வதக்கினா போதும். வல்லாரைக்கீரை ஞாபக சக்தியை அதிகமாக தூண்டக்கூடிய சக்தி உள்ளது வல்லாரைக்கீரைக்கு. அதே மாதிரி ஞாபக சக்தி அதிகப்படுத்துதுன்றதுனால தினமும் வல்லாரைக்கீரை வந்து சாப்பிடக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து வல்லாரைக்கீரை பொடி கொடுங்க, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக கொடுக்கக்கூடாது, வாரத்துக்கு ஒரு நாள் தான் கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து மயக்கம் வரும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் வல்லாரைக்கீரை துவையில் அரைச்சி கொடுங்க. வல்லாரை பொடி பாலில் போட்டு கலந்து கொடுங்க. இந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை வல்லாரைக்கீரையே கொடுங்க. அது வந்து ஞாபக சக்தியை தூண்டக்கூடியது அது வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். வல்லாரைக்கீரை துவையல் செய்கிறதுக்கு புளி மட்டும் சேர்த்துக்காதீங்க. அதனால தான் நான் தக்காளி போட்டுருக்குறேன். புளி போட்டாவே அந்த வல்லாரைக்கீரையில் இருக்கிற மருத்துவ குணம் வந்து போயிடும். அதனால் புளி சேர்த்துக்காதீங்க. தக்காளி ஒன்று போட்டுக்குங்க. மிளகு கொஞ்சம் போடுங்க. மிளகு ரொம்ப நல்லது துவையலுக்கு. அதனால் மிளகு கொஞ்சம் போடுங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளி வல்லாரைக்கீரை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா அரட்டும். மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் துவையல். பாருங்கள், வல்லாரைக்கீரை துவையல் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குது. நல்லா அரைச்சிட்டேன் நான். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க. ஞாபக சக்தி வந்து ரொம்ப தூண்டக்கூடிய சக்தி. மருத்துவ குணம் அதிகமாக உள்ளது இந்த வல்லாரைக்கீரைக்கு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.